மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்னை காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் எனக்கு தெரிஞ்சு என் கரியர்ல அப்படி அமைஞ்ச படமா கைதி அந்த அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹீரோ வந்து கார்த்தி சார். ஸோ அவரோட இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவர் எல்லாம் முடிச்சிருக்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இது ஆரம்பிக்கணும். மார்ச் எண்ட் இல்லை ஏப்ரல் இருந்து தலைவர் சொல்லுவாங்க. இன்னொரு ரெண்டு நாள் உங்களுக்கு அப்டேட் தெரிய வரும். பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எப்படிங்கிறது தெரிய வரும். இல்லை ஆக்சுவலாக நான் வெளியூர்ல இருந்து இப்போ தான் வரேன். நேரம் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கேன். உண்மையில போய் ப்ரொடியூசர் எல்லாரையும் இப்போ பார்க்கணும். பார்த்துட்டு நாளைக்கு ஈவினிங் குள்ள உங்களுக்கு அப்டேட் கிடைச்சுன்னு சொல்லுவேன். இல்லை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். கலெக்ஷனுக்கும் நமக்கு சம்மந்த ப்ரொடியூசரோடது மக்கள் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதா. இந்த தேட்டர் ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எல்லோரும் ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக்காக இருந்ததுன்னு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் இருந்தது. நான் அதையும் ஏற்றுக்கிறேன். என்னோடய வேலை அதோடு முடிஞ்சிருச்சு. நாம கலெக்ஷனுக்கு நமக்கும் நேரம் ப்ரொடியூஸ் எடுத்துக்கிட்டு அவர் சொல்லுவார். இல்லை இல்லை எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அப்படியே ஃபங்க்ஷன் வந்துச்சுதான் தெரியும். இல்லை நான் இனிமேல் தான் எழுதணும். இனிமேல் தான் எழுதணும். போக கொஞ்சம் இன்னும் அப்டேட் பண்ணுவேன். இல்லை அதான் நான் இது 5 வருஷம் முன்னாடி பண்ண தெரியனால நிறைய திணிக்க வேணாம்னு பார்த்துதான். ஸோ அதில் ஆர்கானிக்காக எவ்வளோ தூரம் வர முடியுமோ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக வந்து கைதி டூல் இருக்கும் எல்லாரோட அப்பியரன்ஸும் அதில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே கொஞ்சம் டைம் இருக்கு. அவர் பயங்கர ஹாப்பியாக இருக்கார். ஃபோன் பண்ணி பேசுகிறேன். நான் தேட்டருக்கு ஒரு போயிட்டு ரொம்ப இருந்தப்போ பண்ணேன். காலில் கொஞ்சம் அடிபடுச்சுருந்துச்சு. அப்போ பேசுனது உடனே அடித்தார். எல்லாம் அவ்வளோ ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. பத்து மணி அவ்வளோ ஓகே. அவர் வேறு படம் அது கொடுத்து பிஸியாக இருக்குது. அது ஹாப்பியாக இருக்குதா நான் சொல்கிறேன். நான் வந்து ரெண்டு நாள் இந்த போஸ்ட் இன்டர்வியூலாம் கொடுத்துருவா அவங்க சொல்லுவாங்க. நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷங்கள் எல்லாம் சந்திக்கிறேன். அண்ட் கார்த்தி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய 25வது படம். 20 ஆண்டுகள் வந்து திரைத்துறையில் வந்து வெற்றிகரமாக இருந்திருக்காரு. அண்ட் அவர் கூட வந்து நான் மெட்ராஸ் ஒர்க் பண்ணேன். அது ஒரு மறக்க முடியாத ஒரு திரைப்படம். என்னுடைய வாழ்க்கையையும் நான் வந்து மாற்றின திரைப்படமாக அது இருக்கும். அது இருந்தது. அண்ட் வந்து அதனால தான் நான் இவ்வளோ தூரம் என்னுடைய வளர்ச்சி இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து என்னுடைய நான் விரும்பின கருத்தை எந்த என்ன சொல்கிற சமரசமும் இல்லாமல் பேச வைத்த ஒரு திரைப்படமாக அதை வந்து நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து என்னுடைய லைஃப்ல மிகப்பெரிய சப்போர்ட்டிவா ரொம்ப முக்கியமான திரைப்படமா மெட்ராஸ் இருந்தது. அந்த படம் உருவாவதற்கு காதி சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அவருடைய திரை வாழ்க்கையில நானும் ஒரு பங்கா இருக்கிறது வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சிகள். நன்றி. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. தங்களா டீசரும் நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்த்தி சாரோட 25வது படம் ஜப்பான். அவரோட இந்த அழகான ஒரு ஜேர்னியில, ஒரு கரியர் ஜேர்னியில அவர் கூட இணைஞ்சு பணியாற்றுறதுக்கான வாய்ப்பு எனக்கு சிறுத்தை படம் மூலமா அமைஞ்சது. ஒரு மறக்க முடியாத அனுபவம். அந்த படத்துக்கு அப்புறம் என்னை கூப்பிட்றது நான் எல்லாருமே அந்த சிறுத்தை சிவான் கூப்பிட்ற அளவுக்கு எனக்கு மறக்க முடியாத ஒரு படமா அந்த படம் அமைஞ்சது. ஸோ இந்த தருணத்துல கார்த்தி சாருக்கும் அந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த திரு ஞானவராஜா சாருக்கும் நான் ரொம்ப நன்றிக்கடன் பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 25th ஃபிலிம்ல இவ்வளோ பெரிய கிராண்ட் செலிப்ரேஷன்ல பீங் எ பார்ட் ஆஃப் திஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஜேர்னி வந்து காதி சாருக்கு மேலும் மேலும் தொடர்ந்து இன்னும் பல வெற்றிகள் அடைஞ்சு அவர் ரொம்ப சந்தோஷமா நீண்ட ஆயினோட ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஹீரோவா இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் வில்லிங். எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா ரொம்ப அழகான ஒரு கதை அது. அந்த ரெண்டு கதாபாத்திரம் மறக்கவே முடியாது. ரத்னவேல் பாலினா இருக்கட்டும், ராஜா கேரக்டராக இருக்கட்டும், மறக்கவே முடியாத ஒரு கதாபாத்திரங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். ராஜா சார் சந்தானம் காம்பினேஷன், சந்தானம் சார் காம்பினேஷன் வந்து மறக்கவே முடியாது. ஸோ சிறுத்தை 2 பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. காட் வில்லிங் அது சீக்கிரமாக நடக்க வாய்ப்பு. அங்கு ஆப்டேட். ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப திருப்தியான ஒரு படமா இருக்கு.
ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட், டிஃப்ரெண்ட்டான ஸ்கேலில் எடுத்துகிட்ருக்கோம். ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. சூர்யா சார் வந்து ரொம்ப சின்சியராக ஒரு அழகான ஒரு எஃபர்ட் கொடுத்துட்ருக்காரு. ஒரு என்டையர் டீம் ஒரு சின்சியரான ஒரு எஃபர்ட் போட்டுட்ருக்கோம். டெஃபினட்டாக கூடி சீக்கிரம் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறேன். நல்லா வந்துட்டுருக்கு படம், ரொம்ப சந்தோஷம். ட்ரீம் வாரியர்ஸ் வந்து அவங்க பண்ண எல்லா படமுமே ஒரு ஒரு முக்கியமான படங்களாக மாறி இருக்கு. அதே மாதிரி ஜப்பானும் பெரிய வெற்றி படமாக இருந்தாங்க. இந்த மேடையில் நான் நிற்கிறது வந்து கார்த்தி நிற்கிறதுக்கு இணையான ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு. ஏன்னா கார்த்தியை நான் பருத்தி வீரன்லேருந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றேன். முதல் திரைப்படம் கார்த்தியோட தேனியில் வந்து நான் படித்தேன். அப்போ பருத்தி வீரன் பண்ணும்போது கார்த்தி என்ன மனநிலையில் இருந்தானோ, நடிகனாக அவன் தன்னை எப்படி தயார்படுத்திக்கிட்டானோ, எவ்வளோ ஆர்வமாக இருந்தார், அந்த தொடர் படப்பிடிப்பில் வந்து நான் பார்த்துக்கிட்டே வந்திருக்கேன். அதனுடைய தொடர்ச்சியாக ஆயிரத்தில் ஒருவன் பண்ணதும் பையா பண்ண காலகட்டத்தில் இருந்தேன். இன்றைக்கி ஒரு 12 வருட இடைவெளியில் ஒரு 25 படம் சீராக, வருடத்துக்கு 2 படகம் என்பது சீரான ஒரு இடைவெளியில் தொடர்ச்சியாக ஒரு நடிகனாக தன்னுடைய பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. இதற்கு முன்னாடி தமிழ் திரையுலகில் பார்த்தீங்கன்னா இப்போது மக்கள் திலகமாக இருக்கும், நடிகர் திலகமாக இருக்கும், அதுக்கு பிறகு ரஜினி சார், கமல் சார் இவர்களுடைய ஆரம்பகால படங்கள் அந்த முகாமைப்புக்கும் நடிப்புக்கும் வாய்ப்புகளுக்கும் பின்னாடி அவங்க வந்து திரைத்துறையில் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு ஒரு 10-20 வருடங்கள் எடுத்திருக்கு. அவங்க அந்த ஹீரோ இடத்தை பிடிப்பதற்கு இப்போது நடிகர் திலகம் அவர்கள் பராசக்தி படத்தில் நடித்தா கூட அவர் வந்து தன்னை முழுமையாக உடல் ரீதியாகவே தன்னை மேம்படுத்துகிறதுக்கு ஒரு சில படங்கள் தேவைப்படும். ஆனால் கார்த்திக் என்ன அமைஞ்சிருக்குதுன்னா முதல் திரைப்படத்தில் இருந்து உருவ ரீதியாகவே பெரிய மாற்றங்கள் கார்த்திக்கு இல்லவே இல்லை. இரண்டாவது, ஒவ்வொரு படத்துக்கும் தனித்திறமையோட தன்னுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் மாற்றி அமைச்சுக்கிறது, கதைக்களை நான் மாற்றி அமைச்சுக்கிறது. இன்னைக்கு தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இயக்குநர்கள் அனைவரையுமே ஆரம்ப காலத்தில் கண்டறிஞ்சது வந்து கார்த்தியினுடைய திரைப்படங்களாக இருக்கும். அப்போ ஒரு கலைஞனை தேர்ந்தெடுப்பதற்கும் அதுக்கு முதலீடு பண்ணுவதற்கும் தன்னை தயார்படுத்தி கொள்வதற்கும் ஒரு நடிகனுடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பாக இருந்திருக்கு கார்த்திக்கு நான் பார்க்குறேன். அதை தாண்டி கார்த்தியுடன் நான் வந்து நட்பு ரீதியாக நிறையா பொது வாழ்க்கையிலேயே நான் பழகிறேன். அப்படி பார்க்கும்போது பொது வாழ்க்கையில் ஒரு மனிதாபிமானம், உதவி, ஒரு ஒரு உயரத்துக்கு போயிட்டால் கூட தன்னிலை மறக்காத ஒரு மனநிலை, இப்படி எந்த விதத்துலேயும் வந்து நான் கார்த்தியை வந்து குறைத்து மதிப்பிட முடியாத அளவுக்கு ஒரு உயரத்தில் இருக்கேன். இந்த மேடை உண்மையிலுமே மனமார்ந்து நான் ஒரு பாராட்டுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பமாக நினச்சிக்கிறேன். அடுத்து ஒரு 50வது திரைப்படத்தில் இதே ஒரு மேடைய வாய்ப்புகளை காலம் தந்தால் இதே பாராட்டுகளை அங்கேயும் பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாங்கிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.